ஹலோ, வணக்கம். நிறைய பேர் அடிக்கடி சொல்ற விஷயம், வாரன் பஃபெட் சொல்லியிருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம மார்க்கெட்ல நஷ்டம் வராம தவிர்க்கலாம் அப்படின்னு. ஒரு நல்ல கம்பெனி ஷேர் கீழே வந்தா அதை நமக்கான வாய்ப்பா தான் பார்க்கணும். ஒரு 3 வருஷ கணக்குலயோ இல்ல ஒரு 5 வருஷ கணக்குலயோ தொடர்ச்சியா லாபம் கொடுத்துருக்கிற கம்பெனியா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா தான் இருப்பாங்க, நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனியா இருப்பாங்க. ரொம்ப அதிகமான லாபம் கொடுக்கலினாலும் அந்த கம்பெனி கொடுக்குற ரிட்டர்ன் வந்து பேங்க் வட்டியோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இந்த கம்பெனிகள் திவாலா ஆகக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வருஷ வருஷம் ஒரு சின்ன அமௌண்டாவது டிவிடெண்டா கொடுப்பாங்க நமக்கு. மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருந்தாலும் இந்த கம்பெனிகள்லாம் கொஞ்சம் மெதுவாத்தான் கீழே இறங்கும். இப்ப என்ன சொன்னாலும் சில நேரத்துல ஒரு சில கம்பெனிகள் ஏதாவது காரணத்தினால ரொம்பவே கீழே வரும் இல்லையா. எல்லாத்துலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். 100க்கு ஒரு 80-85% கம்பெனிகள் லாங் டேர்ம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாரன் பஃபெட் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாரு, அதாவது ஃபியூச்சர்ல நல்ல வளரக்கூடிய வாய்ப்புள்ள கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்றது. அப்படிப்பட்ட ஒரு சில கம்பெனிகளை இன்னைக்கு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வர்றது HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல இருக்கிறாங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா 942 ரூபா இருக்குது. இது இந்த வருஷத்துல மட்டும் ஜனவரியிலிருந்து பார்த்தோம்னா 52% ப்ராஃபிட்ல இருக்குது. ஒரு வருஷ கணக்குல பார்த்தோம்னா 64% ப்ராஃபிட்ல இருக்குது. அதே 3 வருஷத்துல 410% ப்ராஃபிட். 5 வருஷ கணக்குல பார்க்கும்போது வருஷத்துக்கு 31% ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதில் நம்ம பண்ணியிருந்தோமா அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா ஒரு 3.5 வருஷத்துலயே நமக்கு டபுள் ஆயிருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா பிரைஸ் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 1259 ரூபா சொல்றாங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ 942 ரூபா வந்து 1259 ரூபா போகலாம் அப்படிங்கிறாங்க. லோ பார்த்தோம்னா 898 ரூபா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தோம்னா 69% பேர் பை தான் கொடுக்குறாங்க. ஹோல்டு வந்து 15% பேர் கொடுத்துருக்காங்க. செல் யாருமே கொடுக்கல, இதை வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே கொடுக்கல. ஓவராலாக பை ரேட்டிங் தான் இருக்குது. அடுத்து வருது சாஃப்லர் இந்தியா லிமிடெட். இதோட பிரைஸ் பார்த்தோன்னா 3114 இருக்குது. இந்த வருஷத்துல மட்டும் 13% ப்ராஃபிட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா 71% ப்ராஃபிட்டு. அதே 3 வருஷ கணக்கில் பார்க்கும்போது 323% ப்ராஃபிட் இருக்குது. கடந்த 5 வருஷத்துல பார்க்கும்போது வருஷத்துக்கு 24% ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. 10 வருஷ கணக்கில் பார்க்கும்போது 28% ப்ராஃபிட். இதுவும் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷத்துல நமக்கு டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா. இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 3360 வரைக்கும் போகும்னு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3600 ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே மறுபடியும் 2400 ரூபா வந்துட்டு இப்போ கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்குது. லோ பார்த்தோம்னா 2750 வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பைக்கால் வந்து 29% பேர் தான் கொடுத்துருக்காங்க அனலிஸ்ட். ஆனால் செல்லும் வந்து 14% பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இப்போ மறுபடி கொஞ்சமாக மேலே போயிருக்குது. கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 14% பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஹோல்டு ரேட்டிங் தான் 43% பேர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரேட்டிங் ஹோல்டு தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2750 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. 3114 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2800-2850 அந்த மாதிரி வந்தோம்னா கூட நம்ம வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். அடுத்து வருது ராஜரத்தன் குளோபல் வயர் லிமிடெட். இது வந்து ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்கு. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 750 ரூபா இருக்குது. இந்த வருஷத்துல மட்டும் 16% மைனஸ் இருக்குது. ஒரு வருஷ கணக்குல பார்த்தாலும் 17% மைனஸ். ஆனா 3 வருஷ கணக்குல பார்த்தோம்னா 1352% ப்ராஃபிட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா லாஸ் தான், ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா நல்ல பெரிய ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். அதே 5 வருஷ கணக்குல பார்த்தோம்னா 60% ஒரு வருஷத்துக்கு, 10 வருஷ கணக்குல பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 60%. அப்ப நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு 2 வருஷத்துலயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆயிருக்கும். இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 1040 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. 750 ரூபா இருந்து 1040 வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறாங்க. லோ பார்த்தோம்னா 726 வரைக்கும் வரலாங்கிறாங்க. ஒரு 25 ரூபா இப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து ஒரு 25 ரூபா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. ஆல்ரெடி 1300 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்குது. போயிட்டு மறுபடியும் கீழே ஒரு 700 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ 750 ரூபா இருக்குது. இதோட ரேட்டிங் பார்த்தோம்னா 33% பேர் பை கொடுத்துருக்குறாங்க. ஹோல்டு வந்து 67% கொடுத்துருக்குறாங்க.
ஓவராலாக அவுட் பெர்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அடுத்து வர்றது ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பிளாஸ்டிக் செக்டரில் டியூபு பைப்பு ஹோசஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபினோலெக்ஸ் பைப்புகள்லாம் கருப்புலர் பைப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த கம்பெனி தான். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 198 ரூபா இருக்குது. இந்த வருஷத்தில் மட்டும் 6% ப்ராஃபிட்டு, அது ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா 48%, 3 வருஷ கணக்கில் பார்த்தோம்னா 120% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் 5 வருஷ கணக்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 12% தான் வருஷத்துக்கு 12% தான் கொடுத்துருக்குது. 10 வருஷ கணக்கில் 23% வருஷத்துக்கு. அப்போது ஒரு 4 வருஷத்துலையும் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா. இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 245 ரூபா கொடுக்குறாங்க, 198 ரூபா இருக்குது. இப்போ மேலே போச்சுன்னா 245 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. லோ பார்த்தோம்னா 193 வரைக்கும் வரலாங்கிறாங்க. பெரிய அளவில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து பெரிய அளவில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஒரு 120 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 198 ரூபா வந்துருச்சு. இதுவும் பார்த்தோம்னா பைக்கால் வந்து 57% பேர் கொடுக்குறாங்க, ஓல்டு 29% பேர் கொடுக்குறாங்க. இதுலையும் செல் ரேட்டிங் யாரும் கொடுக்கல, அவுட் பெர்ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரேட்லேயும் வாங்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட வாங்கலாம். 193 வரைக்கும் வரங்குறாங்க, ஒரு 190 ரூபா 195 ரூபா அப்படி வந்தால் கூட வாங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வர்றது எரிஸ் லைஃப் சயின்சஸ். இது பார்மா செக்டாரில் இருக்கிற ஒரு கம்பெனி. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 767 ரூபா இருக்குது. இந்த வருஷத்தில் மட்டும் 19% ப்ராஃபிட்டு, ஒரு வருஷ கணக்கில் பார்க்கும்போது 13% ப்ராஃபிட்டு, அதே 3 வருஷ கணக்கில் பார்க்கும்போது 78% ப்ராஃபிட்டு. ஆனால் 5 வருஷ கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வருஷத்துக்கு 2% தான் கொடுத்துருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தால் கூட இப்போ வந்து உங்களுக்கு 10% ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் 78% ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். கோவிட் போது நல்லா இறங்கினது கொஞ்சமாக தான் மேலே ஏறியிருக்குன்னு நினைக்கிறேன், 3 வருஷமாக தான் நல்லா மேலே ஏறி வந்திருக்குது. 5 வருஷ கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஏறலை. இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 920 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. லோ வந்து 735 வரலாம் அப்படிங்கிறாங்க, 767 இருந்து 735 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் 575-580 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ நல்லா 750 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆனால் இதோட பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க அன்லிஸ்ட்டு, செல் ரேட்டிங் கொடுக்கல, வேற ஹோல்டு ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல, ஓவராலாக பை ரேட்டிங் தான், 100க்கு 100 பை தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து பார்மா செக்டரில் நல்லா போயிட்டு இருக்குங்கிறதுனால இதுக்கும் எல்லாருமே பை கால் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இது டெக்ஸ்டைல் அப்பேரல் செக்டாரில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 208 ரூபா இருக்குது. இந்த வருஷத்தில் மட்டும் 55% ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு வருஷ கணக்கில் பார்த்தோம்னா 52%, 3 வருஷ கணக்கில் பார்த்தோம்னா 222%, 5 வருஷ கணக்கில் பார்த்தோம்னா வருஷத்துக்கு 21%. 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா இப்போ நமக்கு டபுளாக இருக்கும். அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா ஒவ்வொரு 2 வருஷத்துலையும் நமக்கு டபுளாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒவ்வொரு 2 வருஷத்துலையும் டபுள் ஆகிருக்கும் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா 220 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ரேட் 208, ஆனால் 220 ரூபா வரைக்கும் தான் போகும், பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 120 ரூபாலிருந்து 200 ரூபா வந்துருச்சு, அதனால கொஞ்சம் கீழே இறங்கிறது வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 155 ரூபா லோ போகும் அப்படிங்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 60 ரூபா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுவும் பைக்கால் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே, 100%ம் பைக்கால் தான் அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கூட ஒரு 190-170 அஞ்சு ரேஞ்சில் கூட வாங்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் கீழே வருதான் பார்த்துட்டு. ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.